அனைவருக்கும் வணக்கம். இது சிவகிருஷ்ணா, ஒரு 90s கிட். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அடுத்த தடவை நீங்கள் ஏதாவது ஏர் ட்ராவல் பண்ணால், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எனக்காக இந்த பேகை வந்துட்டு அங்கே கொடுத்துருங்க நீங்கள் போகிற இடத்துலன்னு சொன்னால், தயவு செய்து, இன்னொரு தடவை சொல்கிறேன், தயவு செய்து ஒத்துக்காதீங்க. யார் இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான், நம்ம ரிலேஷனுக்காக அது கூட பண்ண முடியாதான்னு நான் சொல்கிறத நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் மும்பையில் ஒரு கேஸ் நடந்திருக்கு, அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன். இந்த மாட்டப்பட்டவங்களோட இந்த ஒரு கப்புள், ஷரிக் குரேஷி அண்ட் உனிபா குரேஷி, இங்க ஒரு ஹாப்பி கப்புளு, முஸ்லீம் கப்புளு, மும்பை பெண்டி பாசார் ஏரியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 2019 கல்யாணம் ஆகுது. அண்டு கல்யாணம் முடிஞ்ச ஒரு 3 மந்த்ஸில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. உடனே வந்து இந்த ஷரிக் குரேஷி, இவரோட ஆண்ட்டு மிஸ்ஸஸ் தபூசம் குரேஷி வந்துட்டு, நான் உங்களுக்கு ஹனிமூன் ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும், நான் தான் என் செலவு இல்லாமல் இருந்து தான் நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க 3-4 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு, ஷரிக் குரேஷிக்கு வந்து அவருக்கு பிடிக்கல, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அண்ட் முன் வந்து ஆல்ரெடி போயிட்டு வந்தாங்க பேங்காக்கு. ஸோ செகண்ட் இப்போ தேவைப்படாது, ப்ளஸ் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த நேரத்தில் வந்து தேவை இல்லை வேணான்னு சொன்னால், அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க தபூசம் குரேஷி வந்து, இல்லை நீங்கள் கூட்டுன்னு போங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஷரிக்கு சுத்தமாக பிடிக்கல, ப்ளஸ் அவர் லீவ் கூட அப்ளை பண்ணல ஆஃபீஸில், 1 வீக் லீவ் வேணால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சமோ. ஆனால் கடைசியில் ஓகே ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் போகிறோம் உங்களுக்காக, நான் போகிறோன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. பாவம், அடுத்த அவங்க எடுக்க போகிற அந்த டிசிஷன் அவங்க வந்து இவ்வளோ பெரிய தப்பான டிசிஷனாக இருக்கும்னு அவங்க யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர் நம்புறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்போர்ட் போகிறாங்க. பிளான் வந்துட்டு மும்பை டு பெங்களூர், பெங்களூர் டு கத்தார், தோஹா. தோஹா கத்தாரில் தான் வந்து அவங்க ஹனிமூன் வந்து இருக்கிறதா அவங்க ஆண்ட் பிளான் பண்ணாங்க. ஸோ பெங்களூர் போகிறாங்க. போகிறது முன்னாடியே ஆண்ட் வந்துட்டு ஒரு பேக் மாதிரி கொடுத்துட்டு, இது வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு ஆள் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போயே ஷரிக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து எனக்கு எதுக்கு இதெல்லாம், எங்கள் ஆல்ரெடி பேக் இருக்குது, இன்னொரு பேக் எதுக்கு எங்களுக்குன்னு சொன்னு, இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சரி கொடுத்தாங்க. ஸோ இவங்க கூட அவங்க ஆண்ட்டை நம்புகிறாங்க, சரி ஆண்டி தான் சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பெங்களூரில் போனோடனே அங்கே அந்த ஏஜென்ட் இன்னொரு ஆள் வந்து, நிசாம் காரன் ஆள் வந்து கிட்டே வந்துட்டு பேகை செக் பண்ணிவிட்டு, இந்த பேக் வந்து காலியாக வைக்க வேணாம், இன்னும் நிறைய க்ளோத்ஸ், ஒரு 10 pairs, 5 pairs ஆஃப் க்ளோத்ஸ் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போயே ஷரிக்கு டவுட் வருது, எதுக்கு இவர் இதெல்லாம் சொல்லின்னு இருக்காரு, வேறு ஏதாவது தப்பாக படுதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு தபூசம் கால் பண்ணி, இல்லை எனக்கு இது புரியவே இல்லை, நீங்கள் வந்து இந்த பேக் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து, இல்லை ஒன்றுமே இல்லை, ஒரு இல்லீகல் எதுவும் கிடையாது, டொபாக்கோ தான் இருக்குது, ஐ மீன் சிகரெட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, ஸோ இதை வந்து அங்கே அதை ஒரு ஆள் வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அவங்க நம்புகிறாங்க. பட் இங்கே தான் வந்து ஷரிக் குரேஷி வந்து ஒரு கரெக்டான ஸ்டெப் எடுக்கிறாரு. இந்த மாதிரி அவங்க ஆண் சொன்ன உடனே ஒரு ரொம்ப டவுட் ஆகிட்டு, உடனே அதுக்கப்புறம் நடந்த எல்லா ஃபோன் கான்வர்சேஷனோட ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபோனில். எவ்ரி கான்வர்சேஷன் ஃப்ரம் தேர் ஆஃப்டர் வர்ட் இஸ் பீன் ரெக்கார்டட். ஸோ இது வந்து அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் அதுதான். ஸோ ஆஃப்டர் தட் இது முடியுது, கத்தாருக்கு போய் இறங்குறாங்க. இறங்கின உடனே வந்து இந்த அஃபிஷியல்ஸ் வந்து இந்த லக்கேஜை கான்ஃபிஸ்கேட் பண்ணி திறந்து பார்த்தா அதில் வந்து 4.1 kilograms ஆஃப் ஹஷிஷ். ஹஷிஷ்னா ஒரு இந்த கஞ்சான்னு சொல்கிறாங்களா, அதோட பை ப்ராடக்ட் ஒன்று, ஒரு ட்ரக் தான் அதுவும். அது வந்து ஒரு பெரிய ரொம்ப இல்லீகலான ப்ராடக்ட், அது வந்து பிடிக்கிறாங்க. ஸோ பிடிச்ச உடனே இவங்க ரெண்டு பேரையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் கூட்டின்னு போகிறாங்க, குரேஷி அண்ட் இஸ் ஒய்ஃப் ஒனி. ஸோ இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல என்ன, அவங்க வந்து ஒரே ஆன்சர் தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆண்டி தான் கொடுக்க சொன்னாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆண்டி தான் கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு ட்ரக் கேஸ்னா ஒரு பெரிய அஃபென்ஸ் மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரீம் அஃபென்ஸ் மாதிரி, உடனே இவங்களை ஜெயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு லோக்கல் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு 5 மந்த்ஸ் கழித்து, 5 மந்த்ஸ் வரைக்கும் அந்த ஊர் ஜெயிலில் தான் இருக்காங்க. 5 மந்த்ஸ் கழிச்சு ஜட்மெண்ட் வருது, 10 வருஷம், 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், லெட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்கிறாங்க. இவங்க பாவம் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஒரு வருஷம் 10 மாதம், கிட்டத்தட்ட 21 மந்த்ஸ் அவங்க வந்து ஜெயிலில் இருந்தாங்க, கத்தார் ஜெயிலில். அங்கே வந்து வாஷ்ரூம் ரொம்ப சின்னது, அண்டு கூட இருக்கிற செல்மேட்ஸ் வந்து ரொம்ப குரூவலாக பேசி, ரொம்ப ரூடாக பேசி, அண்டு ரொம்ப ஒரு யாருக்கும் வராத கஷ்டம்னு சொல்லலாம், அது சொல்லலாம். ஈவன் அந்த அவங்க டாட்டர் கூட ஜெயிலில் தான் பிறந்தாங்க 10 மாதத்தில். அந்த டாட்டர் பிறந்த 8 மாதம் வரைக்கும் அவர் அலோவ் பண்ணல, அவர் ஹஸ்பண்டை பார்க்க ஷரிக்கு அலோவ் பண்ணல. ரொம்ப ரிக்வெஸ்ட், ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட்டில் ஒரு 3 தடவை, வருஷத்துக்கு 3 தடவை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரூல் போட்டாங்க.
ஸோ அந்த ரொம்ப ஒரு நரகம் நரகம் அனுபவிச்சாங்கன்னு சொல்லலாம் இந்த கப்புல் அங்கே. மீன்வைல் இவரோட அப்பா ஷரீக்கோட அப்பா ஷரீஃப் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவங்க இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணுற ஒரு 15 மாதம் வந்து கத்தாரிலே வந்து இருந்துட்டு ஒரு லாயர் ஹையர் பண்ணி அப்புறம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCBO அவரை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட இன்னசென்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. அண்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இவங்க வந்து குற்றவாளி இல்லை நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இவங்களை விட்டுறாங்க ஆஃப்டர் 21 மந்த்ஸ். ஸோ ஒரு ஆண்ட்டு ஒரு ஒரு ரிலேஷனை நம்மனதால் இவங்க எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்கள். அவருக்கு வேலை போயிட்டு இது இவ்வளோ ஒரு மென்டல் ட்ராமா அனுபவிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வராங்க. த 2 போன வருஷம் ஃபுல்லாக இந்த கோவிடால் இன்னும் நிறைய ட்ராமா மைண்டுக்கு அவங்களுக்கு வேலை கூட இல்லாமல் அண்ட் சமோ தே ரிட்டன் டு இந்தியா ஆஃப்டர் ஆல் திஸ் எஃபர்ட். அண்ட் இதே வந்துட்டு அவர் வந்து அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சுருந்தது எவிடன்ஸ் அவங்க ஆண்டியோட பேசினது அதெல்லாம் இருந்ததால் சமோ தே ஹவ் தாட் தேவர் இன் தி கப்பல் வாஸ் இன்னசென்ட் அண்ட் அவங்க ஆண்டியை பிடிச்சிட்டாங்க அவங்கள வந்து கன்விட் பண்ணியிருக்காங்க அண்ட் தட் டு அ கேங் ஆஃப் அந்த ஆண்டியோட டீம் இந்த ஆண்டி இவங்க அவங்களோட ஆண்டி தபூசம் வந்து ஒரு பெரிய கேங்கே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரக் கேங்கை எல்லோரும் பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் இருந்தாலும் அவர் தப்பிக்க முடிஞ்சது. அண்ட் இதே ட்ரீட்மெண்ட் வந்து மற்ற ஊரில் சில ஊரில் மலேசியாலெலாம் வந்து நீங்கள் மாட்டிங்கன்னா உடனே வந்து தூக்கில் போட்டுருவாங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிளேஷன் கூட இருக்காது. ஸோ எதுக்கு இதெல்லாம் ஸோ இட்ஸ் அ வெரி லைஃப் ரிஸ்கிங் திங். அண்ட் எப்போயாவது நீங்கள் எப்போச்சும் ஏர்போர்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் போவீங்க ஏர்போர்ட் போவீங்க ஏதாவது ட்ராவல் பண்ணுவீங்க யாருக்காக எதுக்காகவும் எந்த லக்கேஜும் எந்த பார்சல் எதுவும் அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் லக்கேஜ் வந்து வாங்க போதும். ஏர்போர்ட்டில் கூட சும்மாச்சு யாராச்சும் உங்கள் கையில் வந்து ஒரு பேகை பிடிச்சிக்கோங்க பார்த்துக்கிட்டு வரேன் இது மாதிரி எது சொன்னாலும் யாரும் தயவுசு நம்பாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி எல்லோரும் பார்க்கணும். நீ யார் ஓல்டு பீப்புளாக இருந்தாலும் சரி ரொம்ப முதியாதவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த வம்பே வேணாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆல்ரெடி அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க போதும். நீங்கள் பாவம் பார்த்து பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த கேஸ் நான் படித்ததில் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஏன்னா ஒரு இன்னசென்ட் கப்பலில் இந்த யாருக்கு எந்த கெடுதல் பண்ணாதவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப ஒரு மனசு உடஞ்சலாக இருந்தது. அண்ட் ஒரு டாட்டரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இது வந்து ரொம்ப தப்பாக பட்டுச்சு எனக்கு. ஸோ சேஃபாக இருப்போம். இந்த மாதிரி கிரிமினல் ஸ்கேமில் எதுவும் மாட்டாமல் சேஃபாக இருப்போம். அண்டு தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் இன்னும் என்ன மாதிரி வீடியோலாம் பண்ணணும்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ. அண்டு நான் அதை கண்டிப்பாக படிப்பேன். இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேனா கண்டிப்பாக அதை கண்டென்ட்டாக பண்ணுவேன். அண்டு ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்டு திஸ் இஸ் சிவகிருஷ்ணா யூ 90s கிட். அண்டு சாரி எப்போயும் சொல்கிற மாதிரியா மேக் ஹெல்த்தியாக ஃபுட் சாய்ஸஸ், ஸ்டே சேஃப், ஹீட் ஹெல்த்தி அண்ட் ஆல்வேஸ் இம்ப்ரூவ் யோர் இம்யூனிட்டி அண்ட் வேர் மாஸ்க் அண்ட் கைண்ட்லி ஸ்டே சேஃப் டு யூ அண்ட் யர் ஃபேமிலி. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய்.